இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை முறையான பயிற்சி அளிப்பதன் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். இதுவரை பிரதர் ஜூலியன் சாந்தி அவர்கள் ஏறத்தாழ 5 கோடி ரூபாய்க்கு மேலே தங்கள் நண்பனிடமிருந்து, உறவனிடமிருந்து, தயால சிந்தனை உள்ளவனிடமிருந்து பெற்று 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 ஓங்கி உயர்ந்து கம்பீரமாக வளர்ந்திருக்கிற பல்வேறு கட்டிடங்களை எல்லாம் கட்டுவதற்கும் காரணமாக இருந்தார் என்று கேள்விப்பட்டு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய அன்புக்குரிய தினேஷ் விக்டர் அவர்கள் ஒரு புதிய துறையில், பெரிய துறையில், பல்வேறு நிலைகளில் பயனளிக்கக்கூடிய ஒரு துறையினுடைய முக்கிய நிர்வாகியாக இருந்து அதை இன்றைக்கு திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மாணவ நண்பர்களை பொறுத்தவரைக்கும் முன்னாள் மாணவர் நம்முடைய அன்புக்குரிய பிரகாசம் அவர்களான படிக்கட்டில் ஏறி வருகிற போது நம்முடைய டைரக்டர் ஃபாதர் சொன்னார், பிரகாசம் அவர்கள் படித்து விட்டு போனார், இங்கே இருந்து இப்போது பலரை இங்கே படிக்க அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார், பலருக்கு வேலை தேடி தருகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக என்ன தெரிகிறது என்று சொன்னால், டான் பாஸ்கோ இயக்கம், டான் பாஸ்கோ நிறுவனங்கள் ஒரு தனி மனிதரை உருவாக்கவில்லை, ஒரு சமுதாயத்தை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறது, பண்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒளியேற்றி கொண்டிருக்கிறது என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து இறைவன் அளித்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை எந்த வகையிலே பயன்படுத்தினால் மற்றவர்களுக்கு உள்ளத்திலே ஒளியேற்ற முடியும், வாழ்விலே ஒளியேற்ற முடியும் என்பதை நம்முடைய சிகா பாலிடெக்னிக் கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கு இன்றைக்கு வழிகாட்டியாக இருப்பதை கண்டு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எங்களுக்கெல்லாம் என்ன என்றால், முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து எல்லா மக்களையும் அரவணைக்கிற மிகச்சிறந்த பண்பினை நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே படிப்பதன் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்ன போது நாங்கள் எல்லாம் மட்டத்தில் மகிழ்ச்சி அடைந்தோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டமே இன்றைக்கு அவர் ஒரு பாரத பிரதமராக வரக்கூடிய அளவிற்கு தகுதி மிக்க தலைவராக பார்க்கிறது என்று சொன்னால், உயர்ந்த உள்ளம் இருக்க வேண்டும், மனித நேயம் இருக்க வேண்டும், எதை செய்தாலும் அதனுடைய பயன் நிறைவாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு தலைவரின் கீழ் நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் சொன்னார்கள், செஸ் அசோசியேஷன், ஆல் இந்தியா செஸ் பெடரேஷனுடைய பிரசிடென்டாக இருக்கிறேன். பல முன்னணி தொழில் அதிபர்கள், பணம் நிறைந்தோர், செல்வாக்கு மிகுந்தோர் இருக்கக்கூடிய அந்த பதவியை இறைவன் எனக்கு தந்தார். மிக சாதாரணமான எளியவனான என்னையும் இன்றைக்கு ஆல் இண்டியா செஸ் பெடரேஷனுடைய பிரசிடென்டாக அவள் ஆக்கினார்கள் என்று சொன்னால், இறைவனுக்கு பிடித்தமானதை, இறைவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை தத்துவத்தை நான் அடித்தளமாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை வணங்குகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் செல்வ சீமான்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் உருவாக்கி இருக்கிறார். நிச்சயமாக வருவார்கள் என்ற வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு மாணவ செல்வர்களுக்கும் அழைத்திருக்கிறேன். நீங்கள் பெற்ற கல்வியும் பெறக்கூடிய பயிற்சியும் முதல் தர மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களாக மட்டுமல்ல, முதல் தர குடிமக்களாக உங்களை ஆக்குவதற்கு இந்த சிகா எடுத்துக் கொள்கிற முயற்சி நிச்சயமான வெற்றியை தரும். மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சக மனிதனை பாருங்கள். உங்களை போன்ற வாய்ப்பு இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமையான பெயர்கள் இப்படிப்பட்ட வாய்ப்பை இழந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே நீங்கள் படித்து கொண்டு வெளியேறுகிற போது இந்த பெற்ற இன்பம் உங்களுக்கு மட்டுமல்ல, இறைவன் அவருடைய தூதுவராக உங்களை வைத்து பல பேரை அவருடைய கோட்டைக்குள்ளே அழைத்து வருகிற அந்த வாய்ப்பை தருகிறார். செம்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை உயிர்விக்க வேண்டிய பணிகளை செய்யுங்கள் என்று நான் உங்களை கேட்டு இந்த வாய்ப்பிற்கு வணங்கி சிகா நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your words of encouragement. May I now request all the dignitaries to have the seat down with the viewers to present us the annual report of the academic year 2012 and 2013. Annual report 2012-13 of SIGA Polytechnic College, Chandigarh. Distinguished Chief Guest Mr. J.C.D. Prabhakar, B.A.B.L., M.A.U.A., MLA, Billywakam Constituency. Of Chief Guest of Honor, Mr. Dinesh Vikta, CEO of SIP Academy India. Mr. Julian Santi, Director of Procure, SIGA.
and Mr. A. Pradasam, President, Don Bosco Alumni Association, SIGA Unit. All special invitees, parents, well-wishers, friends, Reverend Rajkumar, Director of SIGA, members of the staff, and my dear students. With a deep sense of fulfillment and joy, do I present this annual report of SIGA Polytechnic College for the academic year 2012-13. This report reiterates the wonderful things God has done to us at SIGA. Join me in thanking God. Annual Day 2011-12. Last year, we celebrated the annual college day on Sunday, 11th March. Mr. Selvin, General Manager, HCL Technologies Limited, was the chief guest. He admired the quality of imparting technical skills in the field of printing technology for the marginalized and needy youth of Tamil Nadu. The inspiring and joyful institution for the young, he said, finds its total fulfillment in SIGA. Change of staff. We thank Father Augustine Arikyasamy, served SIGA for 1 year as administrator, Father Dominic Matthews, manager, SIGA Press. We welcome Father Nalayan as administrator. He is friendly and soft-spoken person, qualified in printing technology and social communication at Salesian University, Rome. We welcome Father Francis Xavier, manager, SIGA Press. He is multi-talented personality with good social skills and creative mind. He has diploma in printing technology from SIGA and professional degree of fine arts from College of Fine Arts, Chennai. In the past, he has served SIGA in various capacities as vice principal, assistant manager and hostel warden. We wish him well as he revamps the on-job training at the press. We also welcome Father Sanesh Laos, principal emeritus of Sacred Heart College, Tirupattur, and now confessor at SIGA, Salesian brothers Pushparaj, Peter, Ashok, who have joined the SIGA community this year. We thank all the staff members who served SIGA during last academic year. Rest in peace. We greatly mourn the sudden demise of beloved former principal, Brother P. Amaldat SDB. He served SIGA for more than 40 years along with Brother Julian Santi. He was Vice Principal, Assistant Manager, Administrator and as Principal of the SIGA College. It was in his tenure that SIGA got AICTE approval and subsequently renamed the institution from SIGA Institute of Graphic Arts to SIGA Polytechnic College. We also mourn with our staff and students who lost their parents and dear ones at home. May they all rest in peace. Admissions. The students enrolled various courses for the academic year 2012-13. The total strength 440, government diploma 103 and private 321. Results. Our final year students of 2009-12 batch appeared for their board exams conducted by DOT, Government of Tamil Nadu, in April 2012. Of the 36 students who appeared, 14 were awarded first class, 8 with distinction, first class with honours. We congratulate these students for their excellence. Policy-driven education. We educate the young to life, especially those in our college, SIGA hostels, youth center and evening study center, and form them into honest citizens who will be conscious of their obligation to God and to the nation. To achieve this mission, we have prioritized a few trust areas for education and training. These are the priorities. Priority 1. Spirituality centered on God. To impart, ensure and deepen faith and love for God and neighbor, various spiritual activities were organized. Moral science classes, morning talks, readings of the Holy Scriptures, night talks, celebrating lives of saints
and reading from good books. To have personal God experience, various settings were created for the students who are willing to participate. Holy Mass, monthly examination of conscience, reconciliation, annual retreat and the like. Other highlights of student efforts in exercising the divine are visit to Santo, walk to Adaya Velangani, visits to aged Shishu Bhavan, a special group, prayer group like Jesus Youth was highlights of this year. Priority 2, education and culture. To impart holistic education and to foster knowledge, virtue and art among our students, various courses and training programs were conducted. Special attention was given to physical and intellectual developments. Gym facilities, daily outdoor, indoor games, sports competitions, festivals, inter-club tournaments, inter-polytechnic sports events were organized. Highlights of the year are Sports Day 2013, Judo Demo Class, SIGA Cricket Premier League, Football League, Volleyball League and the Sanchi Football Rolling Trophy. Seminars, printing, visiting printing press and expos. On various occasions, special seminars were arranged for students in relevant topics in printing technology. Eminent personalities from the industry and SIGA past people shared their knowledge and experiences. Specialty of SIGA is the hands-on and on-job training imparted to the students in production wing. Students engage in planning and execution of the print jobs. The daily and weekly preventive maintenance in the press floor are completely handled by the students. To develop cultural conscience among students, the traditional and western dance class, arts and crafts, workshops and competitions, music, singing classes were regularly conducted. Priority 3. Groups and movements. To inculcate a sense of belonging, team spirit, leadership qualities, constructive competitiveness and to manage events, 6 clubs were formed, animated by salutations and staff. The names of clubs are Echo, Entrepreneur, Social, Media, Prayer and Volunteer. Emotional and mental health are one of the major reasons why the groups and movements are encouraged and funded by the college. In seminars on education to love and pro-life, reconciliation service with God and man are the best cherished moments for our students and staff at large. The inclusive education method of Don Bosco promotes for the students by the students. This year, under the guidance of Father Mani Laza, Dean of Studies, the Students' Welfare Council was formed, comprising of leaders in clubs and classes. Priority 4. Vocational and career guidance. To facilitate the young to discern and choose their vocation career, the vocation day was celebrated for Rajkumar, for P.D. Joseph and for the Manilasa were regular counselors for the students in the campus. Students approached priests and staff for friendly chat. To enhance and add value to education, soft skills, training program, job-oriented short-term courses, English communication, drills, interaction with the past pupils and corporate. Special classes on mobile repair and e-publishing attracted MNCs to register for campus interview.
We thank these companies for coming into this campus this year to recruit our boys. Priority 5, social ministry. Love of neighbor and serving God in the poor is the spirit of Bostonians all over the world. Prevention of ragging, road accidents, and awareness of the evils of child abuse were explained to the students. Seminars on TB, leprosy, community medicine, good health, hygiene, visit to suburban juvenile aged homes, a green environment in the campus, Independence Day, Republic Day, Teachers Day, Mother's Day, Friends Day, Joy of Giving Week, where occasions reinforce social responsibility among the students. About 150 students participate in the college eye camp organized by Dr. Agarwal's Eye Institute. Priority 6, social communication. To impart media education to the staff and students and to equip our students with effective communication skills, the following training and events were organized. Film appreciation workshops, media education, international short films, audio visual media, culture and life, prepare notice boards, display, preparing college website, training of classical movies, etc. This, we believe, will gear our youngsters to meet the challenge of facing digital world of information and entertainment that creates entirely a new continent in the world. Knowledge base update. Major workshops, seminars, and staff development program. Don Bosco Tech India, departments in Chennai province and other agencies conducted annual workshops and meetings. These are the major events of the year. Visiting lecturers. To supplement the full-time teaching faculty, a number of visiting lecturers from the industry were invited. We thank them for the expertise and service. Infrastructure update. Advanced graphic design lab, cost of 3.14 lakhs. This was inaugurated and established this evening. Student financial support systems, scholarships and concessions. LEAP 2008, the LEAP, the Learn, Earn and Pay scheme, which was introduced in 2008, attracts good response from the parents, students and donors alike. Printing companies and friends have contributed 18 lakhs in the last 3 years. This year, the fund was utilized to train and support non-formal students for 6 short-term courses amounting to 6.8 lakhs. The fund also supported students to merit scholarship and work scholarships. So far, 12 passed out students have returned to SIGA the full complete fees as per LEAP scheme. So far, we have managed to collect a total of 7.2 lakhs as fees from their savings from what they earn. About 16 lakhs remains as outstanding. As we thank the LEAP achievers for the trust they honored, we hope that this scheme continue for many more years from the money recovered from the beneficiaries. CIICP, Canada India Institutional Cooperation Project. The government of Tamil Nadu has selected SIGA Polytechnic College to implement the initiative of the Canada India Institutional Cooperation Project under Phase 11. SIGA conducted 56 different skill development programs between November 2009 and February 2013. The program counts 1,171 beneficiaries as of date.
Don Bosco Flex, built at Camp 2012. The students of second year formal diploma were retained for 2 weeks during the winter occasion for special coaching, fun-filled get-together and educational excursions. Institute company interactions. We place on record the name of the companies who provided a year-long industrial training for the non-formal students and 1 month for the formal students. We thank other companies and professionals who collaborated with SIGA in the following events. Knowledge partner with other institutions. SIGA continues to support other institutions in our neighborhood by opening our campus interest.